போன எபிசோட்ல நம்ம ஜாஸ்மினோட அப்பா வாளை வச்சு நம்ம செந்தில தாக்க வர, இதை நம்ம செந்தில தடுக்கும் போது அந்த வாள் நம்ம ஜாஸ்மினோட அப்பாவை குத்தி அவர் இறந்ததை பார்த்தோம். சரி, இந்த எபிசோடோட இன்ட்ரோ சீன்ல இந்த சம்சாமுக்க நம்ம சுனேனாவை எழுத்துட்டு வந்து இன்னைக்கு உனக்கும் தலைக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்ல, அப்போ அங்க வந்த தளபதி அதை தடுத்து நிப்பாட்டுறாரு. ஆனா ஜாஸ்மினியும் ஜாஸ்மினோட அப்பாவும் இறந்துட்டாங்க, அதனால நீ கண்டிப்பா தலையை கட்டிக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு இந்த சம்சாமுக்கம் சொல்ல, உடனே நம்ம சுனேனா சம்சாமுக்கம் கிட்ட இருந்த வாளை எடுத்து அவளே குத்தி இறந்துருதா. இதனால நம்ம சுனேனாவோட காதல நம்ம தளபதியை பிடிச்சி இதுக்கெல்லாம் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி நல்லா திட்டுறாரு. அப்படியே அங்கிருந்து வெளியே வந்தா அங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருந்த மக்கள் எல்லாரும் திடீர்னு நம்ம தளபதியும் செந்திலையும் பார்த்த உடனே அவங்கள கல்ல விட்டு அடிக்கிறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு போன நம்ம தளபதியும் செந்திலும் இதுக்கெல்லாம் நாம தான் காரணம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சண்டை போட, அப்போ நம்ம தளபதி திடீர்னு இதுக்கு நான் மட்டும்தான் காரணம், சோ நானே செத்துருதேன் அப்படின்னு சொல்லி சாக போறாரு. அவ்வளவுதான், பார்த்தா நம்ம தளபதியும் செந்திலும் ஒரு மரத்துக்கு இடையில மயங்கி கிடக்குறாங்க. அப்போ அங்க வந்த மாயாஜல மனுஷன் நம்ம தளபதியை பார்த்து, எப்போ நீ உன்னை சார்ந்தவங்களுக்காக உன்னுடைய உயிரையே தியாகம் பண்ண நினைச்சியோ அப்பவே நான் வச்ச பரீட்சையில நீ பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி அந்த இன்னொரு சாவி இருக்கிற இடத்துக்கு நம்ம தளபதியும் செந்திலையும் கொண்டு போய் அவர் கை நிறைய சாவிகளை எடுத்து அந்த இடத்துல போட்டுட்டு நம்ம தளபதி கிட்டையும் செந்திலுக்கிட்டையும், இதுல ஒரு சாவியை வச்சுதான் அந்த பெட்டியில உள்ள பூட்டை திறக்க முடியும், அந்த பெட்டிக்குள்ளதான் காலத்தின் கதவை திறக்கக்கூடிய ரெண்டாவது சாவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. உடனே நம்ம தளபதி அதுல இருந்து ஒரு சாவியை எடுத்து பெட்டியில உள்ள பூட்டுல போட்டு அதை திறக்க பார்த்தா டக்குன்னு நம்ம தளபதி மறைஞ்சு போயிருந்தாரு. உடனே நம்ம செந்தில் என்னடா சவுண்ட் மட்டும் கேக்குது ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி சுத்தியும் முத்தியும் பார்க்க, திடீர்னு நம்ம தளபதி அந்த சாவியை மறுபடியும் பூட்டுல இருந்து எடுத்தனால திரும்ப வந்துருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இன்னொரு சாவியை எடுத்து அந்த பெட்டியில உள்ள பூட்டை திறக்க பார்க்க, பூட்டுல சாவியை வச்ச உடனே நம்ம செந்தில் சின்ன சைஸா மாறிடுறாரு. நம்ம தளபதி நம்ம செந்தில சுத்தி சுத்தி தேடி பாக்குறாரு, சவுண்ட் மட்டும் தான் வருது ஆனா ஆளை காணோம், சரி இந்த சாவியை நாமளே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதையும் நம்ம தளபதியால எடுக்க முடியல. அப்போ டக்குன்னு குட்டியா இருக்கிற செந்தில பார்த்த நம்ம தளபதி அவர் அலைக்க தூக்கி அந்த பூட்டுல போட்ட சாவியை எடுக்கிறாரு. இதனால நம்ம செந்தில் பழைய மாதிரி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா சாவிகளையும் பார்த்து, இவ்வளவு சாவியை எடுத்து எப்படி நாம செக் பண்ணி சரியான சாவியை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம செந்தில் தூக்கி எறிய, அப்போ அந்த சாவிகள் விழுந்த இடத்துல சாவிகளை வைக்கிறதுக்கான அச்சு மாதிரி வட்டமான ஒண்ணு திடீர்னு வருது. அந்த அச்சுல எல்லா சாவிகளையும் அதுக்கான இடத்துல ஒண்ணு ஒன்னா நம்ம தளபதி வைக்கிறாரு. அப்படி வச்ச உடனே அப்படியே அந்த சாவி மறைஞ்சி ஒரே ஒரு சாவியா கிடைக்குது. அதை சந்தோஷமா எடுத்த நம்ம தளபதி அதை அப்படியே எடுத்து பெட்டியில உள்ள பூட்டை திறக்கிறாரு. இதனால காலத்தின் கதவை திறக்கக்கூடிய அந்த ரெண்டாவது சாவிய நம்ம தளபதி கையில எடுத்துருதாரு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். டாடா.